நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஒரு பேலியோ கைண்ட் ஆஃப் டயட் அதை ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. வெயிட் லாஸ் வந்துட்டு ஆகலை, ஆனால் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் எந்த டயட்டுமே சேஞ்ச் பண்ணல, அதே டயட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எக்ஸசைஸ் கூட பண்ணுறதே இல்லை இப்போ ரீசெண்டான டைம்ஸில். ஸோ எக்ஸசைஸுமே பண்ணாமல் வெயிட்டு நல்லாவே குறையுது. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது, ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நைட் ஆகுது, நைட்டு ஒரு நைட்டு சீக்கிரமே படுத்துட்டேன். இது விடிய காலையில் ஒரு 2:30 தான் ஆகுது. ஸோ நான் சீக்கிரம் படுத்ததால் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு இன்னும் ஜிம் கூட திறக்கலை, சரி ஒரு வீடியோ மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. இப்போது நடக்கும்போது மேபி இமேஜ் ஸ்டேபிளைசேஷன்லாம் எனேபிள் பண்ணியிருக்கேன். இது ஃபோனில் அவ்வளோ பெரிய குவாலிட்டிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது விஷுவலாக, இப்போ திடீர்னு இப்போ டார்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. அப்படி ஒரு வேளை வீடியோ பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டி மோசமாக இருந்துச்சுன்னா சும்மா பாட்காஸ்ட் மாதிரி இது ஒரு ஆடியோவாக கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் வேணும்னா நான் என்னோடய பேலியோ டயட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வேணால் கீழே நான் லிங்க் பண்ணி வைக்கிறேன், முடிஞ்சால் அதையும் பாருங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டயட் ஃபாலோ பண்ண அப்புறமா அப்போ எனக்கு இந்த வெயிட்டே குறையலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இனிஷியலாக குறைஞ்சது, அப்புறம் முடி குறைவில்லை, போன வெயிட்டு திரும்ப வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட்டு ஓரளவு நல்லாவே குறையுது. நான 86.5 கிலோ இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 84 கிலோ அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன். ஸோ நான் இப்போயும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேலியோ கைண்ட் ஆஃப் டயட்டில் தான் இருக்கேன். அசைவம் காய்கறிகள், ஸோ இவ்வளோ தான். இது சமைச்சு சாப்பிடக்கூடிய விஷயங்கள், ஸோ இவ்வளோ தான். இதில் இப்போது வெயிட்டு நல்லாவே குறைஞ்சிருக்கு. நான் எதுவுமே பெரிய சேஞ்சஸ் பண்ணலை. சொல்லப்போனால் ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸசைஸே பண்ணலை, ஆனாலும் வெயிட்டு குறையுது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணால் தான் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் பார்த்தா எனக்கு அந்த மாதிரி கேஸ் கிடையாது. எனக்கு வந்துட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் தான் எனக்கு வெயிட்டு ஏறும், இல்லைன்னா நான் ரொம்ப ஒல்லி ஆயிடுவேன். அதாவது நான் சொல்லக்கூடிய வெயிட்டுன்றது என்னென்னா நல்ல ஒரு ஹெல்தியான வெயிட். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தா ஒரு பயோ இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற மாதிரி இதில் சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்க உடம்பும் ஒவ்வொரு மாதிரி, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ நம்மளுடைய சித்த மருத்துவம், இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவம் பண்ணுவாங்க, உணவு முறையும் அதுக்கேற்ற மாதிரி இதுவாக மாறும். ஆனால் இப்போ இந்த மாதிரி பயோ இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது இந்த ஒரு அலோபதி இல்லை ஒரு மாடர்ன் மெடிசன் அப்படின்ற மாதிரி இதில் பார்க்கும்போது அது பொய் அப்படின்ற மாதிரி இதுவும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் அதுக்குள்ளெல்லாம் போகல, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதை நான் இப்போ அங்கே போக போகிறது இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்கு இப்போ என்ன மாதிரி இது நடக்குது, அதுலேருந்து நீங்கள் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்த மட்டும்தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தோன்னா நான் ஒர்க் அவுட்டே பண்ணல. சொல்லப்போனால் இப்போது ரீசெண்டாக நான் ஒரு சில மாதங்களாக ஒழுங்காக ஒர்க் அவுட்டே பண்ணல. ஜூலை மாதம் ஒரு 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணேன், ஆகஸ்ட் மாதம் பார்த்தோன்னா ஒரு 3 நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இப்போது எனக்கு உடம்புக்கு நான் எக்ஸசைஸ் கொடுக்கல அப்படின்றதுனால அது மசில் வந்துட்டு பில்டு பண்ணுறதில்ல. ஸோ இப்போது ஒரு இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் இந்த உடம்பு வந்துட்டு அதிகமாக ஏற்றணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே பொருந்தும். அதாவது பார்த்தோன்னா ஒரு மீசோமார்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு பாடி டைப்பை வச்சுக்கலாம். இதுவுமே ஒரு ஒரு சூடோ சயின்ஸ் அப்படின்ற மாதிரி இதில் கூட நிறைய எதுவும் சொல்லுவாங்க ஒரு சில பேர். எல்லாமே இப்போ நம்ம ஊர் இதில் பார்த்தோன்னா ஒரு ஒரு பித்த உடம்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு பார்த்தோன்னா வாத பித்த உடம்பு. ஸோ என்னோட உடம்பு வந்துட்டு வேலை தேவை, கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது தான் நல்லா நல்லா வெயிட்டு போட முடியாது. அதாவது நான் சொல்கிறது ஆரோக்கியமான வெயிட், ஆரோக்கியமான வெயிட் நான் போடணும்னா வெறுமனே சாப்பிட்டா மட்டும் பார்த்தாது, நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ சாப்பிட்டான்னு நான் சொல்கிறது நல்ல உணவு. ஸோ உணவுன்ற விஷயத்த நான் சொல்கிறேன், உணவுனா என்னென்னா நேச்சுரலான உணவுகள், இயற்கையில் படைக்கப்பட்டதான் உணவு, மற்றபடி இந்த ஆர்டிஃபிஷியலானது ஸோ அந்த மாதிரி இதுங்களா பற்றியெல்லாம் நான்
சொல்லலை, அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸு அது இதெல்லாம் சொல்லலை. இந்த ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்டு ஸ்டார்ச்சஸ், ப்ராசஸ் ஃபுட் அதெல்லாத்தையும் நான் சொல்லலை. ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணாதனால உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புதுசாக மசில் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்கு கரெக்டான அந்த வேலை கொடுக்கணும். ஸோ வேலை கொடுக்குறதுன்னா ஒரு ஆஃபீஸ் போகிறதோ வர்றதோ பேசுகிறதோ அந்த மாதிரி இது இல்லை. மசில் பிரேக் டவுன் நடக்கணும் அப்படின்னா ஒன்றா வந்துட்டு ஏதாவது காட்டில் வேலை செய்யணும். ஸோ முன்னாடி நம்மலாம் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும். ஸோ அந்த மாதிரி வேலை செய்யாமல் இருந்தோன்னா உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்காக எல்லாம் இப்போது கொஞ்சம் மாடர்னாக ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். ஸோ இப்போ நான் எக்ஸசைஸும் பண்ணாத போது உடம்பு அந்த மசில் பிரேக் டவுன் நடக்கிறதுல புதுசாக அந்த மசில் கிரியேட் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் பார்த்தோன்னா வெயிட் வந்துட்டு எனக்கு குறையுது. இப்போ எனக்கு உடம்பு வேணும் அப்படின்னா, வெயிட் ஏற்றணும் அப்படின்னா நான் எக்ஸசைஸ் பண்ணும். நான் எக்ஸசைஸ் பண்ணுனேன்னா வெயிட் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கேலரிஸ் டசன்ட் மேட்டர். ஸோ கேலரின்றது ஒரு விஷயம் இல்லாதது, நான் கேலரின்றது விஷயம் இல்லைன்றது எதை சொல்கிறேன்னா, இப்போ கேலரி அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றது எல்லாத்தையும் எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ கேலரி கவுண்ட் அப்படின்றது எதுக்குன்னா நீங்கள் வந்துட்டு வெயிட்டை குறைக்கணுமா, இவ்வளோ கேலரி உங்களுக்கு, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலரிக்குள்ளே வர்ற மாதிரி என்ன வேணால் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது சாக்லேட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு முட்டை தோசையாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு கறியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரூட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அந்த கேலரி கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இது பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். அதுவுமே இப்போ நம்மளோட கொஞ்சம் வீடியோஸ் மேலேருந்து பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும், நான் கேலரி கவுண்டெல்லாம் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு தடவை அந்த வீடியோவுக்காக கேலரி கேலரின்றது சொல்லணுமேன்றக்காக கார்னிவோர் டயட்டில் இருக்கும்போது பற்றி ஒரு தடவை கால்குலேட் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸின்றதுனால சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒரு மூணே மூணு தான். அப்போது என்ன கறி முட்டை வெண்ணெய் அவ்வளோதான்றதுனால அது ஈஸியாக மேக்ரோ கால்குலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ மற்றபடி நான் கேலரிஸ் கவுண்ட் பண்ணதே இல்லை, இப்பயும் கவுண்ட் பண்ணவே இல்லை. வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னால அதுக்கு கேலரிஸ் கவுண்ட் தேவை கிடையாது, வெயிட்டை ஏற்றணும் அப்படின்னால அதுக்கு கேலரிஸ் கவுண்ட் தேவையே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கேலரி கவுண்ட் சுத்தமாக தேவையில்லை அப்படின்றது எப்போன்னா நீங்கள் நேச்சுரலாக சாப்பிடும்போது. நீங்கள் நேச்சுரலாக சாப்பிட்றப்போ உங்களுக்கு கேலரி கவுண்ட்ன்றது தேவையப்படாது. நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே இயற்கை சார்ந்த கரெக்டான பொருள்களாக இருக்குது. நீங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கரெக்டானதாக சாப்பிட்றீங்களா அப்படின்றதான். அதாவது இப்போ எப்படி ஒரு சாம்பாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டோம்னா கார தூக்கலாகுமோ அந்த மாதிரி, இப்போது இந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையிலும் சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு இதுதான் ரிசல்ட் அப்படின்னு, இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டா இது நடக்கும், இந்த ஃபேட் சாப்பிட்டா இது நடக்கும், இந்த அளவுக்கு ஸ்டார்ச்சஸ் சாப்பிட்டா இது நடக்கும் அப்படின்றது ஒரு விதி, இயற்கையின் விதி அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கும்போது கேலரி கவுண்ட் அப்படின்றது தேவையே இல்லை. ஆனால் அந்த கேலரி நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணால் என்ன நடக்குமோ அது எல்லாமே நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணாமே நடக்கும். நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணி வெயிட் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணாமையே நீங்கள் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, கரெக்டான இது சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், பயோ இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீசோமார்ஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடி. ஸோ எனக்கு வந்துட்டு வெயிட் ஏற்றணும் அப்படின்னா நல்லா நான் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் என்னால் வெயிட் ஏற்ற முடியும். ஆனால் அதுவே ஒரு எண்டோமார்ஃப் அப்படின்ற மாதிரி பாடி டைப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம இதில் சொல்லணும்னா ஒரு கப்ப உடம்பு மாதிரி. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் சாப்பிட்றதே இல்லை ஆனாலும் குண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள் கம்மியாக இருந்தாலும் ஏதாவது ப்ராசஸ் ஃபுட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் கம்மியாகவே சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் அதிகமாக ஆகும். என்னென்னா அவங்களோட உடம்பு செம்மையாக வெயிட்டை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கும். கொஞ்சம் அந்த நீர் உடம்பு அப்படின்ற மாதிரிலலாம் கூட சொல்லுவாங்க ஊரில். ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒவ்வொரு மாதிரி. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஃபுல் கட்டு கட்டுவாங்க, ஆனால் ஒல்லியாக குச்சி மாதிரி இருப்பாங்க, சின்ன பயமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. எந்த இதுவும் தனியாக ஒரு சிரத்தை எடுத்தெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க.
இதெல்லாம் ஒரு பாடி டைப். ஸோ அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள். சரி, இப்போ இன்னொரு இது நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம நேச்சுரலாக பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் அதுவாகவே நடக்கும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணோம்னா உடம்பு ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு உடம்பு ஏறும். ஸோ இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ என்னென்னா, நான் என் டயட்டை மாற்றவே இல்லையா அப்படின்னா, டயட்டை மாற்றிருக்கேன், ஆனால் அது எப்படின்னா கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும். இப்போ வெளியிருந்து ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு, இப்போ நான் யாராவது கூட கேட்கலாம், கேட்குறாங்கன்னா ஒரு பேலியோ டைப் ஆஃப் டயட் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் வெயிட் குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இட் டசன்ட் மீன் எனி திங். இப்போது பேலியோ டயட்னே வச்சுக்கோமே, நான் முன்னாடி சாப்பிட்டது என்ன அப்படின்னா, இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, கறி நல்லாவே சாப்பிட்டேன், முட்டை. ஸோ வாட் ஐ ஈட் இன் டே வீடியோ அதெல்லாம் கூட போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது நல்லா இதுவாக உடம்பெரிச்சு கூட எக்ஸசைஸும் பண்ணேன். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவா கறியே சாப்பிட்றதில்ல. ஏன்னா நான் கறியை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை, எனக்கு கறி தேவைப்படலை. ஸோ இப்போது நான் சாப்பிடக்கூடியது பார்த்திங்கன்னா முட்டை, மேபி ஒரு 6 முட்டை அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு இதுவும் சாப்பிடுவேன். அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள், பொரியல் மாதிரி இதில். ஸோ அந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெண்ணெய் போட்டு நேச்சுரலான ஃபேட் இல்லை செக் எண்ணெய், ஸோ அந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் கேலரியை வேணும்னே குறைக்கல, ஆனால் கேலரி ஆட்டோமேட்டிக்காக குறையுது. ஸோ அதான் விஷயம், நானே அதை கேர் எடுத்து பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். ஸோ இப்போ என்னென்னா, நான் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாதனால உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ ப்ரோட்டீனே கேட்கல, அதான் விஷயம். அதுவும் சாப்பிடும்போது கரெக்டாக சாப்பிட்ருக்க முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு கொஞ்சம் கரெக்டாக ரெடியாக இருந்ததுனால அதை வச்சே உடம்பு நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது தனியாக இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணேன்னா கறி நல்லாவே சாப்பிட முடியும். ஸோ நல்லா வேணும், அதுக்கு ஒரே அடியாலாம் சாப்பிட முடியாது. இப்போ ஒரு கணக்கு இருக்கும்ல, ஒரு 1 kg ஆஃப் பாடி வெயிட்னா அதுக்கு இவ்வளோ 2 gram ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கணக்குகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இந்த கணக்குகள்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், அது அப்படியே கரெக்டாக எல்லாராலேயும் எல்லா நேரத்துலையெல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது, அது நம்மளே நினச்சாலும். பட் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, சாப்பிடக்கூடிய உணவுகள் நேச்சுரலாக சாப்பிட்றோமா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி உடம்பே கேட்கும். ஸோ உடம்பு கேட்குற அளவுக்கான உணவை தாராளமாக கொடுக்குறோமா அப்படின்றது தான். ஸோ இதில் ரொம்ப 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 முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஜங்க் ஃபுட்டுமே சாப்பிட்றது கிடையாது. ஸோ ஜங்க் ஃபுட் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால உடம்புல வெயிட்டு ஏறலை, அது இன்னொரு இது. இப்போ அந்த ஜங்க் ஃபுட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வெயிட், ஒரு சில பேர் வெயிட்டு கூட ஏற மாட்டாங்க, நான் உடம்பு ரொம்ப சிக்காகும், அதாவது ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது, திடீர்னு எனர்ஜி அதிகமாக இருக்கும், திடீர்னு எனர்ஜி டவுனாக இருக்கும், ஒரு டிப்ரெஷன் மாதிரி இதெல்லாம் கூட வரும். ஸோ அது நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த ஜங்க் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது, அதாவது ரிஃபைண்ட் ஆயில், ரிஃபைன் சுகர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆகும்போது. ஸோ இப்போது அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கும்போது உணவு, அது சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் நல்லா உடம்பு அதே மாதிரியாக தான் இருக்குது. முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணமோ அதே மாதிரியாக தான் இருக்குது, அதே மாதிரி ஆக்டிவாக ஹெல்த்தியாக. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கு. இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, உடம்பு கேட்கும் அதுக்கான விஷயங்களை கரெக்டாக கொடுக்குறோம், அதுக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன், அதுக்கு தேவையான அளவு ஃபேட், தேவையான அளவு கார்போஹைட்ரேட். ஸோ இங்கே கார்போஹைட்ரேட்னு சொல்லி இந்த காய்கறி, பழங்கள். ஸோ இந்த விஷயங்கள், பழங்கள் எப்பயாவது இனிப்பு சாப்பிடணுன்ற மாதிரி தோணுச்சுன்னா பழங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு டயட் பிளான் போடுறது இல்லை ஒரு டயட் சார்ட் போடுறது, ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. கடைக்கு போகிறோமா, எது எந்த காய்கறிகள் விலை கம்மியாக இருக்குது, எது எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஸோ அப்படி மட்டும் பார்த்தோன்னா போதும். இல்லை நமக்கு எது சாப்பிட்லாம்னு தோணுது, ஸோ அந்த மாதிரி இது மட்டும் பார்த்தோன்னா போதும். ஸோ ஒன்ஸ் அகைன், நான் இப்போ யாருக்கும் இங்கே டயட் அட்வைஸ்லாம் கொடுக்கல,
நான் என்ன பண்ணுறனோ அதை மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டயட் அட்வைஸ்ன்ற மாதிரி வேணும்னா ஒரு டாக்டரையோ இல்லை ஒரு டயட்டிஷியனோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே சொல்கிறது வந்துட்டு ஜென்ரலாக நம்ம எவ்ரிடே லைஃப்பில் கண்டதெல்லாம் சாப்பிட்டுருப்போம். ஸோ அதுங்கள அவ்வளோவா சாப்பிடாம கொஞ்சம் கரெக்டான விஷயங்களா சாப்பிட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு இதுதான். வீட்டில் என்ன முன்னாடி ஏதாவது ஒரு பாட்டி சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளாஸில் ஏதாவது ஒரு அத்லெட்டு அந்த மாதிரி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். இது டயட் அட்வைஸ் கிடையாது, ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ இப்போது எனக்கு வெயிட் வேணும், மசில் வேணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணனா போதும், நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் சாப்பிட்டேனா, இன்னும் கொஞ்சம் நல்லா கறியெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா மசில் நல்லா போடும், நல்லா அந்த பாடி ஷேப் அந்த மாதிரி இதுங்களுமே நல்லா வரும். வெயிட் மாதிரி வேணும் அப்படின்னா கூட ஸ்டார்ச்சஸ் ஆட் பண்ணும், ரைஸு அந்த மாதிரி விஷயங்கள், உருளைக்கிழங்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணும்போது வெயிட் ஆட்டோமேட்டிக்காக போடும், ஹெல்த்தியான வெயிட். ஓகே, ஸோ இவ்வளோதான் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, பார்க்க முடிஞ்சதா இல்லை ஓவர் ஷேக்கியாக இருந்ததா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ சும்மா கேஷுவலாக அப்படியே எடுத்திருக்கேன், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் கேஷுவலான வீடியோஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.